ஆட்டுக்குட்டி பராமரிப்பில் எடை அதிகரிக்க பசுந்தீவனத்தோட மக்காச்சோளம் ரொம்ப அவசியங்க. இருக்கிறதுலையே மக்காச்சோளம் தான் வெயிட் கெயின் பண்ணுறதுல நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க. என்ன தான் பசுந்தீவனம் சாப்பிட்டாலும் அடர் தீவனமான மக்காச்சோளம் சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க. மக்காச்சோளம் கொடுத்தா டக்குன்னு வெயிட் ஏறிடும். ஒரு 3 மாதம் மேலே இருக்கிற குட்டிகளுக்கு காலையில் 100 கிராம் சாயந்தரம் 100 கிராம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டு நல்ல ரிசல்ட் இருக்கும். மக்காச்சோளம் முழுச்சோளமே கொடுக்கலாங்க. நல்லா ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா வடிகட்டி உணர வச்சு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே சாப்பிட்டுக்கும். உடச்சி கொடுத்தீங்கன்னா 3 ரூபா 4 ரூபா கிலோவுக்கு அதே செலவு வந்துடும். அதனால் நீங்கள் ஊற வச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சமாகுங்க. நாட்டாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற பீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அடர் தீவனம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் குட்டிகள் வந்து சீக்கிரம் பெருசாகுங்க. இல்லைனா தீன் சாப்பிட்டுட்டே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் பெருசே ஆகாது. இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா குட்டிகளுக்கும் சேர்த்து வைக்கும்போது அதை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா ஒரு குட்டி வந்து அதிகமாக சாப்பிட்ரும், ஒன்று வந்து கம்மியாக சாப்பிட்ரும். அதனால் கொஞ்சம் எது சாப்பிடுது சாப்பிட்லைங்கிறத கொஞ்சம் கண்காணிக்கணும். பசுந்தீவனத்தில் அகத்தி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது வந்து 2 நாளைக்கு ஒரு டைமாவது கொடுக்கலாம். டெய்லியும் கொடுக்க முடியாட்டி கூட 2 நாள் 3 நாளுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கனாலும் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.